ஹாய் ஒருவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கு சென்டம் சேலஞ்ச் போடலான் தான் இந்த வீடியோ. என்ன சார் இப்படி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு அவசரமாக எடுக்கிறேன். ஸோ கோச்சுக்காதீங்க. என்னென்னா உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும். இந்த 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் சென்டம் சேலஞ்ச் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியும். இந்த 10 பேத்துக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஏன்னா அவங்க மனசு விட்டுறக்கூடாதுங்கிறனால தான் போடுறேன். ஸோ தயவுசெய்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லது. முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். என்னை நம்பினீங்கன்னா இன்னும் மீதி உள்ள 15 நாளில் படிச்சிங்கன்னா சென்டம் கண்டிப்பாக எடுத்துடலாம். கம்மியான சம்ஸ் தான் தருவேன். 5 மார்க்கு, 3 மார்க்கு, 2 மார்க்கு, ஆல்ரெடி 2 சாப்டர் முடிய போகுது. ஸோ இன்றைக்கி சம்ஸ் 11th 12th வரும், நீங்கள் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. குவாட்டர்லி எக்ஸாம் போர்ஷன்ஸ் நேற்று தான் போட்டேன். குவாட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு எல்லா இம்பார்ட்டனும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் நம்ம சேனலில் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் 20 நாளில் ஃபுல் ஃபயர். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். 11th 12th ஸ்டாண்டர்ட். தேங்க்யூ. ஸோ வீடியோ பாருங்கள். ஸோ ஹாய் ஒருவன். Day 6 சென்டம் சேலஞ்ச் வந்து பார்க்குறோம். ஸோ Day 6 வந்து 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸைஸ் 2.6 கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 3ல 1st 1, 3rd கொஸ்டினில் 1st 1. ஸோ நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 2.6 3rd 1st 1, சரிங்களா? 3rd 1, அதை நான் தப்பாக எழுதியிருக்கிறேன், அது பார்த்துக்கோங்க. அண்ட் 5th சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். 5th 2 சப்டிஷனுக்கு ரெண்டுமே போடுங்க. எக்ஸைஸ் 3.4 5 மார்க்கு, 1st 1 2 சப்டிஷன் இருக்குது, ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் கொஸ்டின் நம்பர் 2 மொத்தம் 3 சம், மொத்தம் 3 5 மார்க்கு, ஒரு 3 3 மார்க் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து போடுங்க. அண்ட் Day 5 11th ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸைஸ் 2.12 லாகரிதமில் 7th 8th, எக்ஸாம்பிள் 2.36, எக்ஸைஸ் 3.3 கொஸ்டின் நம்பர் 4 6 ட்ரிக்னோமெட்ரி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 சம்மு. அப்புறம் ஐடென்டிட்டி 3.1 ஒன்று இருக்குது, தீரம் பேஜ் நம்பர் 104 இருக்குது, அந்த ஐடென்டிட்டியும் போட்டு பாருங்கள். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் டேவை கம்ப்ளீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. அண்டு இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவோம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.